பக்தி பரவசம். கலை குருநாயக்கி சரஸ்வதி தேவி கருணை புரிவாளே அம்மா. கலை குரு நாயகி சரஸ்வதி தேவி கருணை புரிவாளே. இயல் என்னும் இசை என்னும் வகையாக வகுத்தாள். இயல் என்னும் இசை என்னும் வகையாக வகுத்தாள். இவையெல்லாம் தான் என்று சுவையாக அளித்தாள். இவையெல்லாம் தான் என்று சுவையாக அளித்தாள். கலை குருநாயகி சரஸ்வதி தேவி கருணை புரிவாளே அம்மா அம்மா. கற்றவர் நாவினில் சொற்சுவை தருவாள். கல்லாதவர் தம் நெஞ்சினில் இருப்பாள். மொழி எதுவாயினும் அதற்கவள் தலைவி. மொழி எதுவாயினும் அதற்கவள் தலைவி. முகத்திற்கு விழி போல் உலகிற்கு அரசி. முகத்திற்கு விழி போல் உலகிற்கு அரசி. கலை குருநாயகி சரஸ்வதி தேவி கருணை புரிவாளே அம்மா அம்மா அம்மா. ஞானம் சொல்லும் கடவுளாக இரண்டு தெய்வங்களை சொல்கிறது இந்து மதம். ஒன்று தட்சிணாமூர்த்தி, மற்றொன்று சரஸ்வதி. இந்த ரெண்டு பேரும் நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்குபவர்கள். கலைவாணி வெள்ளை ஆடை உடுத்தி வெண்தாமரை பூவில் விற்றிருக்கிறாள். வெண்மைங்கிறது எதை சொல்லுவோம் நம்ம? தூய்மையினுடைய அடையாளம் தானே. இந்த வெண்மையே ஒரு அன்னத்தினுடைய நிறமாகவும் இருக்கும். அப்போது சில நூல்கள்லாம் அன்னத்தை தான் சரஸ்வதியினுடைய வாகனம் ரொம்ப அற்புதமாக சொல்கிறது. அருக்கோயத்தினும் சந்திரோதயம் ஒத்து அழகிருக்கும் திருக்கோல நாயகி செந்தமிழ் பாவை திசை முகத்தான் இருக்கோது நாதனும் தானும் இருக்கோது நாதனும் தானும் எப்போதும் இனிதிருக்கும் மறுக்கால மறுக்கால நான் மலராள் என்னை ஆடும் மடமையிலே என்னை ஆடும் மடமையிலே என்னை ஆளும் மடமையிலே. சரஸ்வதி தேவி தன்னை வழிபடுபவர்களுக்கு புத்தியினுடைய வடிவமாகவும் அவர்கள் பாடக்கூடிய அந்த கவி உருவினுடைய வடிவமாகவும் அந்த கவியினுடைய நுண்ணிய பொருளினுடைய வடிவமாகவும் இருக்கா. எப்போதும் சரஸ்வதினாலே நமக்கு அந்த வீணையும் புத்தகமும் தான் நம்முடைய மனக்கண்ணில் தோன்றும். அவனி பெருகிய மால் திருவுந்தில் அமரும் ஒரு பிரம்மா எனும் மந்தனன் அரிய சதுமறை நாவில் இருந்தவள் அளவில் பல்கலை ஓதி உணர்ந்தவள் தவள முளரில் வாழ்வு புரிந்தவள் தவள மணிவிட மாலை புனைந்தவர் தவள வடிவுளவாணி சுமங்கலி தனது பரிபுரப்பாதம் இறைஞ்சதும் தனது பரிபுரப்பாதம் இறைஞ்சதும். கற்பூரம், சந்தனம், முல்லைப்பூ, ஆம்பல், வெண்தாமரை இது எல்லாவற்றுக்கும் உண்டான அந்த இணையான நிறமுடையவள். கல்வி கற்பதற்கு தூய்மையான மனசு வேண்டும் இல்லையா? அதுதான் இந்த வெள்ளை உடையும் இந்த வெள்ளை ஆடையும் வெள்ளை தாமரையும் குறிக்கிறது. இந்த நவராத்திரியில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்ற மூன்று தேவிகளும் மக்களுக்கு அருள்பாலிக்க சரஸ்வதி தன்னுடைய கணவரான
நான்முகத்தனிடம் பூரண அருளை வேண்டி பெறுகிறாள். அதனால தான் பிரம்மாவனுடைய நாக்கிலேயே இருக்கா, பிரம்மாவனுடைய நாவில் அமர்ந்து குடிக்கொள்கிறாள். சரஸ்வதி நதி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நதி, வேத காலத்தில் ஜீவிதமாக இருந்த நதி, இன்றும் பூமியினுடைய அடியில் ஓடக்கூடிய நதி சரஸ்வதி நதி. இந்த சரஸ்வதி நதி நம்முடைய தேசத்தில் ஒரு முக்கிய பங்கு, நம்முடைய கலாச்சாரத்திற்கும் புராணத்திற்கும் எல்லாவற்றிற்கும் உண்டான ஒரு அழகை துவனிக்கிறது. இந்த நதியினுடைய கரையில் தான் வேத காலத்தில் பல யாகங்கள் செய்யப்பட்டுள்ளன. தான் ஓடி வரக்கூடிய இடங்களிலெல்லாம் பல நிலைகளை ஏற்படுத்தி அதனால்தான் அவளுக்கு சரஸ்வதினு பேர். சரஸ்வதிக்கு உரிய மந்திரத்தை சிந்தாமணி வித்தை அப்படின்னு சொல்வார்கள். இதான் சரஸ்வதியினுடைய மந்திரம். ஸ்ரீஹரன் அப்படின்னு ஒரு அரசவை புலவர். இந்த ஸ்ரீஹரன் ஒரு வேற்று நாட்டு மன்னனிடத்தில் தோற்று போனார். அதனால் ரொம்ப மனசு வருத்தப்பட்டார். இப்படி தோற்று போனோமேனு மனசு உடைஞ்சவர் இறப்பதற்கு முன்னாடி அவருடைய மனைவி மாமல்லா தேவி கிட்ட சொல்கிறார், இம்மா இந்த சிந்தாமணி மந்திரத்தை கை கொண்டு ஜபம் செய், இதை நம்முடைய மகனுக்கு உபதேசம் செய் அப்படிங்கிறார். இதில் என்ன சூட்சுமம்னா, அந்த மந்திரம் பிணத்தின் மீது சொன்னால்தான் பலன் கொடுக்கும்ங்கிறது. அந்த அம்மா என்ன பண்ணுவானா, அந்த குழந்தை ஹர்ஷருக்கு இந்த பட்சணங்கள்லாம் கொடுத்து உட்கார வச்சு அம்மாவுடைய வயிற்று மேலே உட்காந்து 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 தினமும் சொல்லுவாள். இந்த குழந்தை தினமும் பயிற்சி எடுக்கும் அந்த மந்திரத்துக்கு. ஒரு நாள் அம்மா குழந்தைக்கு தெரியாமல் தானே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு அந்த நேரத்தில் தானே பிணமாகி குழந்தை மேலே வைத்து கொண்டு, குழந்தைக்கு தெரியாதே, அந்த சிந்தாமணி வித்தியையே சொல்லி 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 சாக்ஷாத் சரஸ்வதி தேவியினுடைய பரிபூர்ணமான அருள் பெற்றார் ஹர்ஷவர்தனருங்கிற ஒரு பெரிய ராஜா மகானும் ஆனார். இப்படி சரஸ்வதியினுடைய அருளை பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். பக்தி பரவசம்